ரவுடி கருக்கா வினோத்தை விசாரிக்க என்ஐஏ மனு தாக்கல் செய்திருக்கிறது. 5 நாள் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்கள் செந்தில். கிண்டி ஆளுநரின் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக ரவுடி கருக்கா வினோத்தை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏ அதிகாரிகள் முடிவு செய்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விரைவில் இது 5 நாள் காவலில் காவல் கிடைக்கும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அக்டோபர் 25 சென்னை கிண்டு ஆளுநர் மாளிகை முன்பு ரவுடி கருக்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசினார். இது தொடர்பாக சென்னை கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடி கருக்கா வினோத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமையிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்றது. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்று காலை 8 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் சம்பவம் நடைபெற்ற கிண்டி ஆளுநர் மாளிகையின் கேட், அதாவது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் எதிரே உள்ள ஆளுநர் மாளிகை கேட், அந்த சம்பவம் நடைபெற்ற சுற்று வட்டார பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். சம்பவம் நடந்த அன்று பணியில் இருந்த காவலர் சில்வானையும் தற்போது சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி அந்த சம்பவம், அதாவது கடந்த அக்டோபர் 25 ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர்கள், அதேபோல ஆளுநர் மாளிகை பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்த என்ஐஏ அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான நடைமுறையும் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் ரவுடி கருக்கா வினோத்தை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட 5 நாட்களும் கிடைக்கும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க என என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவுடி கருக்கா வினோத்தின் பின்னணியில் வேறு ஏதும் சதி கும்பல் இருக்கிறதா என்ற உண்மை அவரை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது தெரிய வரும் என என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.